ஃப்ரெஸ்லாட் அண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புறேன் சரிங்களா ஒரு சிஸ்டர் கால் பண்ணி சொன்னாங்க ஜபா சிஸ்டர் என்ன பழைய மெசேஜையே போட்டே இருக்காங்க புதுசாக இன்னும் ஒன்றும் கொடுக்கலையா அப்படின்னாங்க வந்துட்டேன் உங்களுக்கு புதுசாக கொடுப்பதற்கு கத்திரனை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நானும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக கத்திரன் கொடுத்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சரி எல்லாரும் அப்படியே கண்களை முடி கத்திரை நோக்கி பார்ப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வேலைக்காய் நமக்கு நன்றி அப்பா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நான் சொன்னதை செய்யும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீங்களே உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்கப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சுவாமி அன்றவர்கள் ஒவ்வொருவளுக்கும் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ நீ செய்யும்படியாய் நாங்கள் சேமிக்கிறோம் எல்லாவற்றையும் உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜிவன் கேளும் இதுதாவே ஆமேன் அலே லோயா அலே லோயா சரி ஒரு சரணம் நான் ஒரு தான் பாடு போறேன் ஒரு சரணம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா சரி ஆராதனை ஆராத ஆராதனை சரி ஆராதனை என் ஆராதனை മരപ്പീനും ഉമത് അൻപ മണ്ടിടുവീനും പാതത്തിലേ മരപ്പീനും ഉമത് അൻപടുവീനും പാത மரப்பணோ என்று சொல்லி அனைத்தீரையா மரப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா ஆராதனை என் துணையாளரீ ஆராதனை மரப்பேணு உமது அன்பை மண்டியடுவேணு பாரத்திலே மறுப்பேனு உமது அன்பை மண்டிடுவேனு பாதத்திலே எபினேசரி ஆராதனை என் துணையாளரி ஆராதனை பிரைஸ்லாட் எஸ் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எஸ் ஆராதிக்கிற தெய்வன் உண்மையுள்ளவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் எஸ் என் அன்பு தெய்வடி பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் இந்த காலை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நியூ இயர் நாட்களிலே எங்களுடைய சபைக்கு நிறைய பேர் உதவி செய்தீங்க ஜபத்தின் மூலயமா உதவி செய்தீங்க பொருளாதாரத்தின் மூலயமா உதவி செய்தீங்க என்னை விசாரிச்சிங்க உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சோ நன்றி சரி இப்பொழுதும் ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம் நம் பட்சத்தில் இருக்கிறார் ஒரு வசனத்தை நம்ம போகிறோம் நம் பட்சத்தில் இருக்கிறார் எசி முப்பத்தி ஆறாவது அதிகாரோ ஒன்பதாவது வசனத்தை தம்பி வாசிப்பாங்க இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் இவ்வளோதாங்க இவ்வளோதாங்க நீங்க எல்லாரும் சொல்றீங்க ஒரே ஒரு வசனத்தை வச்சுதான் பேசுறீங்க ஆமாங்க உங்க எல்லாருக்குமே நிச்சயமா பைபிள் தெரியும் எஸ்டராஜாத் யாரு யோபு யாரு இவங்க யாரு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆமா தானே உங்களுக்கு தெரியும் ஆனா இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் உங்களை பண்படுத்துவேன் அலே லூயா அலே கத்து நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்வான் சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்கிறத சிலர் போன் பண்ணி என்கிட்ட பேசுனீங்க நான் வந்து மொபைல் வந்து எப்பவுமே மொபைல் யூஸ் பண்ணுங்க பைபிள் எடுக்கும் போதெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுங்க நான் சொல்லல ஒரு கட்டத்தில் ஒரு பட்சத்தில் உங்க கையில பைபிள் இல்லைன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுங்கள் அந்த ஆப் இருக்குது பைபிள் ஆப் இருக்குது அதை வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன் நான் யாரையும் மொபைல் வச்சு நீங்கள் கேட்டுப்போங்க அப்படின்லாம் நான் சொல்லலைங்க நான் ஒரு பாஸ்டர் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க நிறைய பேர் என்னை நிறைய கொஷின் கேட்குறீங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஷின் கேட்டால் அதுக்கு நான் இல்லை நிச்சயமாக ஏன்னா கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறாரோ அதை நான் பேசுகிறேன் அவ்வளோதான் நீங்கள் நிறைய பேர் கிராஸ் கொஷின் கேட்குறீங்க இப்படியா அப்படியான்னு கேட்குறீங்க நீங்கள் என்ன பெரிய ஆளான்னு கேட்குறீங்க நீங்கள் ஒரு கள்ள தீர்க்கதின்னு நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க ஓகே நோ ப்ராப்ளம் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா கத்தரின் பட்சத்தில் ரொம்ப மனசு உடஞ்சி போகிறேன் மனசு உடஞ்சி போகிறேன் இங்கெல்லாம் இப்படி கேள்வி கேட்கும் போது எஸ் நோ ப்ராப்ளம் ஆனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அல்லே லூயா எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்வார் இப்போ கத்தர் என்ன சொல்றான்னா நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் நான் உன்னை கண்ணோக்குகிறேன் அலையிலூயா கத்தர் நம்மளை கண்ணோக்குகிற தேவன் நம்மளை பாக்குற தேவன்க தானே சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல இதோ இஸ்ரவலை காக்குற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்பனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னு பார்க்குறாருங்க நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல சிஸ்டர் வைலட் சுரேஷ் அப்படின்னு சொல்கிறவங்க பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னா நியூ இயர் சர்வீஸ் இது இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சபையில் அப்படி ஒன்று நடந்தது நியூ இயர் சர்வீஸ் அப்போது ஒரு பிரதர் ஒருத்தர் கேரல் முடி கேரல் பண்ணிட்டுருக்கேன் நான் ஒரு எழுபது வீட்டுக்கு கத்தரை அறியாத மக்கள் வீட்டுக்கு என்னை அழைத்திருந்தாங்க அப்போ நானும் எங்கள் சபை மெம்பர்ஸும் கேரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கேரல் பண்ணி முடிக்கும் போது ஒரு ஃபோன் வந்தது ஒரு ஒரு மணி இருக்கும் அந்த பிரதர் கிட்டேருந்து ஃபோன் வந்தது என்ன சொன்னார்னா சிஸ்டர் நீங்கள் எதாவது கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டார் இவர் என்னடா இது வெறுமையாக எதாவது கேட்குறீங்களா அப்படின்னு இல்லை இல்லை நான் எதாவது உங்கள் சபைக்கு செய்யணுன்னு நீங்கள் விருப்ப அப்படின்னு கேட்டார் நான் உடனே அவர்கிட்ட ச பிரதர் ஒரு மிக்சரும் ஒரு ஸ்வீட்டும் கொடுங்க எங்கள் சபையில் இருக்கிற மக்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் சிம்பிளாக தான் நான் சொன்னேன் ஆனால் அவர் சொன்னார் சிஸ்டர் ஒரு ஸ்வீட்டும் ஒரு மிக்சரும் இல்லை நாளைக்கு காலையில் நியூ இயர் அன்றைக்கி உங்களுக்கு இட்லி கேசரி வடை எல்லாம் உங்களுக்கு வந்து இறங்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு சபை மக்களுக்கு கொடுக்கலாம் ஹலே லூயா இது வரைக்கும் எங்கள் சபையில் நான் இப்படி கொடுத்ததே இல்லை எஸ் என் அன்பு தேவியுடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் பார்த்திங்களா யாருன்னு தெரியாது அவங்க எப்படிப்பட்டங்கன்னு தெரியாது ஆனால் கர்த்தர் ஒரு பிரதரை வச்சு அவங்கள பயன்படுத்தினார் பிரதர் குணான்னு சொல்லி ஒருத்தர் அவரை வச்சு இவங்கள பயன்படுத்தினார் ஏ ஏன் தெரியுமா அவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் நம்மளை கண்ணோக்குகிறார் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் என்ன யோசிக்கிறோன்னு சொல்லி கத்த நம்மளே கண்ணோக்குகிற எப்போவுமே எங்கள் சபையில் எல்லாேர்கிட்டையும் சொல்லுவேன் நீங்கள் ஏதாவது உங்ககிட்ட முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கிறிஸ்மஸ் அன்றைக்கி டே எங்கள் சபையில் க்ரோ ப்ரோக்ராம் இருக்கும் பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவாங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க பெரியவங்க கத்தரை அறியாத மக்கள் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் வைப்பேன் காலையில் பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் சர்வீஸ் முடிஞ்சதுலேயே ஸ்டார்ட் ஆகிடும் போ வருஷம் வருஷம் இத சொல்லுவேன் ஆனா இந்த வருஷம் நான் யாரையும் எதுவுமே கேட்கல எதையும் கேட்கல எதையும் செய்துடுவேன் நான் எதையும் செய்துடுவேன் அஞ்சிடை நான் அஞ்சிடைனே அன்பர் இயேசுவின் அன்பரிசுவின் அன்பரீசுவிலனுள்ளதாலி எதையும் செய்திடுவி நான் எதையும் செய்திடுவி ஒண்ணுமே இல்லைங்க எதையும் செய்ய என் கத்தர் வல்லவராயிருக்கிறார் நான் யாருக்கிட்டே எதையும் கேட்கலங்க ஒரு வார்த்தை கூட நான் ஷேர் பண்ணவே இல்லைங்க என்ன தெரியுமா நடந்தது திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க சிஸ்டர் கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு நான் எல்லாேருக்கும் கேக் கொடுக்குறேன் சிஸ்டர் நான் இப்போ கூட சொல்கிறேன் யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க யார் எதுக்காக என்னை கூப்பிட்டாங்க ஒன்றும் தெரியாது ஆனால் அவங்க சொல்கிறாங்க சிஸ்டர் கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு நான் எல்லாருக்கும் கேக் கொடுக்குறேன் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் சர்வீஸுக்கு மட்டும் இல்லை அந்த ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட எழுபது பிள்ளைங்க எழுபது பிள்ளைங்க கிட்டத்தட்ட அறுபது சர்ச் மெம்பர்ஸு அவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்தது சொல்கிறேன் கேட்டுட்டே இருங்க கத்தரின் என் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தரனை கண்ணோக்குகிறார் கத்தரனை பண்படுத்துகிறார் உங்களையும் பண்படுத்துகிறார் உங்களுக்கும் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கும் கத்தர் எல்லாவற்றையும் செய்வார் எனக்கு செய்த கர்த்தர் என்ன தெரியுமா நடந்தது ஒருத்தர் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்களா அடுத்த அடுத்தவங்க சிஸ்டர் அம்மு அவங்க சிஸ்டர் பரம்பூர்ல இருக்காங்க இந்த சேனல் மூலிமா எனக்கு அறிமுகமானவங்க அவங்க ஒரு கால் பண்ணாங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நான் அவங்களுக்கு கால் பண்ணேன் அப்போ அவங்க சொன்னாங்க சிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு நானே நினச்சேன் நான் சொன்னேன் என்ன பேசணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க அதுக்கப்புறம் நான் பேசினேன் அவங்க சொன்னாங்க ஏதாவது உங்களுக்கு கட்டர் செய்ய சொன்னார் நான் என்ன செய்யணும் அப்ப நான் சொன்னேன் சிஸ்டர் சில்ட்ரனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் சில்ட்ரனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்களா ஓகே நான் செய்கிறேன் என் அன்பு தேவியுடைய பிள்ளைகளே அந்த நாள் சிறு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது ஏன் உங்களுக்கு இதை சொல்ற ஏன் உங்களுக்கு சொல்ற கத்தர் எல்லாவற்றையும் செய்வார் கத்தர் எல்லாவற்றையும் செய்வார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது ஆமாங்க என் வாழ்க்கையில கத்திரியெல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் தாகம் கொண்ட பாக்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது அன்பான தீவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தீவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தீவா நான் தீனால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தீனும் யோசிப்பவள் இவ்வளவுதாங்க கர்த்தருக்கு நான் விசேஷமானவள் என்னோட தேவைக்காக நான் கர்த்தர்கிட்ட புல புலம்பவே இல்லை அழுகவே இல்லை கேட்கவே இல்லை நான் மற்றவங்களுக்காக கேட்டேன் நான் நார்த் இந்தியன் பிள்ளைகளுக்காக கேட்டேன் நான் நார்த் இந்தியன் பீப்புள்ஸுக்காக கேட்டேன் நான் 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 இருலஸ்க்காக கேட்டேன் நான் ஸ்லெம் ஏரியாவுக்காக கேட்டேன் ஆனால் கர்த்தர் அதோடு சேர்ந்து என்னோட தேவைகளையும் கத்தர் சந்தித்தார் என்ன தெரியுமாங்க கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுப்பாங்க கத்தர் எனக்கு ஒரு சகோதரி மூலயமா எனக்கு புது ட்ரெஸ் எடுத்தார் அலே லூயா இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க எத்தனை 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 பெருசு தெரியுமாங்க இன்றைக்கு வரைக்கும் கத்தர் அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார் கத்தர் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அதெல்லாம் எதுக்கு தெரியுமாங்க கத்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது நத்திங் 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 நான் இதை தான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் பிரதர்ஸ் பாஸர் சேலமோன் ராஜான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த சேனலில் கூட பேசுவாங்க செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு மணிக்கு பேசுவாங்க அந்த பாஸ்டரை நான் ஈவினிங் ப்ரோக்ராம்க்கு புக் பண்ணியிருந்தேன் மெசேஜுக்கு சில்ட்ரன் ப்ரோக்ராம்க்கு என்னை வேறு யாரையும் கத்தர் கூப்பிட சொல்ல இந்த பாஸ்டரை கூப்பிட சொன்னார் அதனால கூப்பிட்டேன் அவர் நல்ல ஒரு தீர்க்க தரிசி நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியும் நல்ல தீர்க்க தரிசி சரிங்களா நான் அவரை கூப்பிட்டேன் அவர் மெசேஜ் கொடுக்க வந்தார் மெசேஜ் கொடுத்தாரு கொடுத்து முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு நான் ப்ரோக்ராம் இருக்கிறேன் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அவர் என் கையில் ஒரு கிஃப்ட் கொடுத்தார் என்ன தெரியுமா என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அழகான ஒரு டேபிள் கேலண்டர் அழகான ஒரு சாரீ எனக்காக அழகான ஒரு சாரி ஒரு சின்ன காணிக்கை ஒரு ஐநூறுபா என் கையில் கொடுத்து சிஸ்டர் உங்கள் தேவைகள் இன்று முதல் சந்திக்கப்படும் அலே லூயா தேவைய சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் நீங்கதான் சொல்லி சொல்லி நீரை வீற்றவும் சொல்ல மாட்டேன் என் ஏக்கமே நீங்கதான் ஆதரவை யாருமில்ல எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு இந்த உலகத்தில் உண்மை பற்றி கேள்விப்பட்டு உடனடியா ஊடி வந்து ஏற்றுக்கொள்ளுமையா மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையாம் சேர்த்து கொள்ளுமையா சபையினை சேர்த்து கொள்ளுமையா அதிரவையாருமில்ல எனக்கு உலகத்தில அதில் எனக்கு இந்த உலகத்தில தனிமையின் பாதையில் உம் தோழில் சுமந்ததை நான் சுமந்ததை நான் மறப்பேனோ பே ஆமாங்க எல்லாரும் என்ன பார்த்து கேட்டாங்க தனிமையா ஊழிய செய்யறீங்களே தனிமையா ஊழிய செய்யறீங்களே இங்கே பாருங்க நான் தனிமையாக ஒழிய செய்யலை கத்தரினோடு கூட இருந்தார் கத்தரினோடு கூட இருந்தார் நான் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்தரினை ஆசீர்வதித்தார் இன்றைக்கு நான் சொல்கிறேங்க நான் யாரையும் பெருசாக சீப் கெஸ்ட்ன்னெலாம் யாரையும் கூப்பிடல இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு நான் யாரையும் கூப்பிடல யாரை கத்தர் அழைக்கிறார்களோ அவர்கள் வரட்டும்னு சொன்னேன் இரன்புதேவோடைய பிள்ளைகளே அநேக மக்களை கத்தர் கொண்டு வந்தார் அநேக ஸ்லெம் ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகளை கத்தர் கொண்டு வந்தார் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் அவர் பயங்கரமும் பராக்கிரமான காரியங்களை செய்தார் இரண் புதிய பிள்ளைகளே இந்த காலை வெளியில் உங்களே என்னை பார்த்து கத்த சொல்கிறார் மகளே மகனே நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்ப்பா நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்ப்பா உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன்ப்பா உனக்காக நான் யுத்தம் பண்ண ரெடியாக இருக்கிறேன்ப்பா அறியும் ரெடி நீ தயாராக இருக்கியா கத்தர் உனக்காக யுத்தம் பண்ண ரெடியாக இருக்காரே நீ அதற்கு ரெடியாக இருக்கியா விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க கத்தரை லாட்டி செய்வார் எனக்கு அப்படி தாங்க செய்தார் எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக நேர்த்தியாக இன்றைக்கு வரைக்கும் நான் நினச்சி பார்க்குறேன் என்கிட்ட ஒரு பைசா கிடையாதுங்க ஆனால் இந்த வருஷம் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியூ இயர் வரைக்கும் அவ்வளோ அற்புதமாய் கொண்டாடணுங்க என் பிள்ளைகளுக்கு ஒரு குறை இல்லாமல் ஒரு குறை இல்லாமல் கத்தர் நடத்தினாருங்க இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன் யாருன்னே தெரியாதவங்களா என் கைப்பிடிச்சி வச்சுக்கோங்க சிஸ்டர் கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் சிஸ்டர் உங்கள் ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணுவார் சிஸ்டர் ஒரு டீ கூட ஒரு டீ கூட என் சபைக்கு கொடுக்க ஒரு டீக்கு கூட அவ்வளோ யோசித்தேன் கத்தாவே இந்த டீ போடுறதுக்கு ஐநூறுபா கிட்ட ஆகுமே நான் என்ன செய்ய போகிறேன் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய அக்கௌண்டில் ஒரு பைசா கூட கிடையாது ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க இந்த கூகுள் பே பண்ணிகிட்டே இருக்கிற ஒவ்வொரு கடையிலும் போய் நான் வாங்கும் போது ஒவ்வொன்றுக்கும் கூகுள் பே பண்ணிகிட்டே இருக்கிறேன் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாதுங்க எப்படி வந்தது ஒரு பலூன் ஒரு லைம்மு ஸ்போர்ட்ஸுக்கு இந்த த்ரெட்டுங்க நீடலும் த்ரெட்டும் வாங்குறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கூட நினச்சேன் ஒரு நாற்பது ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருந்தேன் ஆனால் கருத்து என் பச்சத்தில் இருந்தார் என் அன்புடைய பிள்ளைகளே இன்னைக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்களா எத்தனையோ பேர் சொன்னாங்கங்க நான் செய்கிறேன்னு சொன்னவங்களாம் மறைஞ்சு போயிட்டாங்க ஆனால் எதுவுமே இல்லைங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாதவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுதாங்க பெரிய விஷயம் வாழ்க்கையில் அதுதாங்க பெரிய ஆசீர்வாதம் இல்லை எத்தனை மூணு இடத்துல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தினேன் இந்த ஏரியா இருளர் காலனி இந்த சத்தியமூர்த்தி நகர் நார்த் இந்தியன் மக்கள் மத்தியில் ஆனால் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்தார் நான் சும்மாவே இல்லைங்க பயங்கர ஃபீவர் உடம்பு முடியல ஆனால் கத்திரக்காய் நான் ஓடணும் நான் உழைக்கணும் கர்த்தர் பார்த்தார் என் அன்பு தேவடி பிள்ளைகளே இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு எனக்கு ஐந்து சேரீ கர்த்தர் கொடுத்தார் நீங்கள் நம்புவீங்களா ஐந்து சேரீ எனக்கு கர்த்தர் கிஃப்டாக கொடுத்தார் ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் கத்திரக்காய் ஓடுங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் கத்தருக்காய் உழைத்துடுங்க கத்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் கத்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் ஓ கத்தர் உனக்கு யாவையும் செய்து முடிப்பார் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரி நன்றி ஐயா தண்ணீரை கடந்தே சோதனை மதியிலை தாண்டிடு நன்றி நன்றி ஐயா உண்மை உயர்த்திடுவி ஆமாங்க கத்தருக்கு நன்றி சொல்லணும் எவ்வளோ பனி எவ்வளோ குளிர் ஆனாலும் அதுக்கு மத்தியில இந்த கிறிஸ்மஸ் காய் ஓடிக்கொண்டிருந்தேன் உழைத்தேன் கத்தரனை பார்த்தாரு எங்க கத்தரனை பார்த்து சொன்னாரு ஏமா நீ நியூ இயர்க்கும் கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஒரு சாரீ தான் கட்டப்போறியா இல்லை இல்லை உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என் அன்பு தேவடைய பிள்ளைங்களே இன்னொரு சாட்சியை சொல்கிறேன் பாருங்கள் முப்பத்தி ஒன்றாந்தேதி நைட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் நியூ இயர் சர்வீஸ் வாக்குத்தத்தை கொடுக்கணும் நியூ இயர் வாக்குத்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் மா உங்களை கத்தர் இன்று முதல் ஆசிர்வதிக்கப் போகிறார் வேதத்தில் போட்டிருக்கிறது நீ யாரை ஆசிர்வதிக்கிறியோ அவங்கள நான் என்ன பண்ணுவேன் ஆசிர்வதிப்பேன் ஆமை அன்பு தேவடைய பிள்ளைகளே நான் சொன்னேன் கத்தர் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொன்னேன் என்ன தெரியுமா நடந்தது எல்லாேருக்கும் ஒரு ஒரு வாக்குதற்ற அட்டை கொடுத்தோம் போர்டு கொடுத்தோம் எல்லோரும் எடுத்துட்டாங்க நானும் எனக்குன்னு ஒரு வாக்குதற்ற எடுத்தேன் அதில் என்ன தெரியுமா வந்தது இன்று முதல் நான் உடைய ஆசீர்வதிப்பேன் அல்லே லூயா அல்லே லூயா இது தாங்க வசனம் இன்று முதல் கத்தர் உங்களை ஆஸ்ரோதிக்க போகிறார் ஒருவேளை கண்ணீரோட அப்படியே கண்களில் இருக்கிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா துளி துளியாய் கண்ணீர் அப்படியே சொட்டி கொண்டு இருக்கிறதா என் மகளே கவலைப்படாத என் மகனே கவலைப்படாத அன்பு வாலிப மகளே கவலைப்படாத வேலையை குறித்து கவலையோட பாரத்தோடு எங்கே அமர்ந்திருக்கிறியா கத்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார் உன் வேதனையை அறிந்த தேவன் உன் பிரச்சனையை அறிந்த தேவன் உன் தோல்வியை அறிந்த தேவன் எஸ் இப்பொழுது கத்தர் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார் இப்பொழுது கத்தர் உனக்கு சகலத்தையும் புதிதாக்கப் போகிறார் எல்லா பழைசும் தூக்கி குப்பையில் போடுங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் என் வாழ்க்கையில் பழையசே இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் பழைய சோகம் பழைய கவலை கவ பழைய துக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது நான் சந்தோஷமாக இருக்கணும் என்னை 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 சார்ந்திருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும் என்னை பின்பற்றி வரவங்க சந்தோஷமாக இருக்கணும் ஆமை நண்பது என்னுடைய பிள்ளைகளே என்னை ஒருத்தருக்கு சொன்னாங்க நேற்றைய தினத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இதெல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது அதில் நான் தான் மெசேஜ் கொடுத்தேன் அப்போ மெசேஜ் கொடுத்துட்டு முடிச்ச உடனே சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் ஆல்வேஸ் யூ ஆர் ஸ்மைலிங் யூ ஆர் லாஃபிங் ஐ எம் வெரி ஹாப்பி எங்கே இருக்கிறவங்க ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க சொல்கிறாங்க நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆமாங்க பிள்ளைப்பியார் நாலு நாளில் அதானே சொல்லப்பட்டிருக்குது ஆ ரிஜாய்ஸ் இந்த ஆல்வேஸ் ஐ சி அகேன் ரிஜாய்ஸ் இந்த லார்ட் ஆமாங்க கத்தருக்குள் சந்தோஷமா இருங்க வேதனையா துக்கமாக மரணமா தோல்வியா கண்ணீரா பிரச்சனையா எதை குறித்தும் கவலைப்படாதீங்க எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே யார் மேலும் கசப்பு இல்லப்பா எல்லாருக்காக மன்றாடுவேன் இவ்வளோதாங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க நான் கவலையே மாட்டேங்க எல்லாரும் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கல்யாணம் ஆகலையே நீங்கள் கவலையாக இருக்குதா இல்லைங்க கல்யாணம் ஆகலையா டோன்ட் வரி என் கூட ஏசப்பா இருக்கிறார் எதுங்க அதுக்குள்ளே ஓடிட்டுருக்கணும் கர்த்தர் எப்போ எனக்காக எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்போ நிச்சயமாக செய்வார் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கத்தர் ஏற்படுத்தாமலாம் இருப்பார் நிச்சயமாக செய்வார் அப்படி இல்லைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா யோ அப்படி தானே அவங்க ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவர் எதையும் அவரால் கொடுக்க முடியுங்க எதையும் அவரால் செய்ய முடியுங்க இன்றைக்கி என் வாழ்க்கையில் அதிக ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார் கத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் நினச்சே பார்க்க முடியலங்க இன்றைக்கி வரைக்கும் நினச்சி பார்க்க முடியலங்க என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நினைக்க முடியல இதை கொடுக்கட்டுமா அதை கொடுக்கட்டுமா இல்லை எஸ் இந்த சேனலை பார்த்துட்டுருக்குற எல்லாருக்குமே தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் உங்கள் எல்லாருக்குமே தான் ஒரு அம்மா எனக்கு மணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நீங்களாம் யோசிப்பீங்களா ஒரு பெரிய மணி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா இவங்களுக்கு அப்படின்னு யோசிப்பீங்களா இல்லைங்க ஒரு நூறுரூபா அவங்க மணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த சேனல் வழியாக ஒரு நூறுரூபா அதை நான் எப்படி திறமையாக எடுத்துக்கிட்டேன் எனக்கு பத்தாயிரம் அம்மா கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா ஒரு நூறுரூபா கொடுத்தா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் இன்றைக்கி அம்மா அப்பா இல்லாத ஒரு கட்டத்தில் நான் நின்று கொடுக்கும்போது இந்த வயசான அம்மா எனக்கு ஒரு நூறுரூபா கொடுக்குறாங்கன்றது பெரிய விஷயங்க என் ஊழியத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸுங்க ஒரு வாரத்துக்கு ஒரு 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 வாரத்துக்கு ஒரு இடத்துல நூறுரூபா ஸ்நாக்ஸ் வாங்க தேவைப்படும் இந்த மூன்று இடத்துலையும் நூறுரூபா ஒரு நூறுரூபாவாக தேவைப்படும் நூறுரூபா இரநூறுபா தேவைப்படும் ஆனால் கர்த்த ஒவ்வொன்றையும் சந்திக்கிறார் கத்தர் சந்திக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நான் முடிக்கப் போகிறேன் கத்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் உனக்கு என்ன செய்வார் கத்தர் உனக்கு கண்ணோக்கிறார் கத்தர் உனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே பிழிப்பியார் நாலு பதிமூணில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல ஆமாம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த காலை வெளியில் உனக்காய் கத்தர் யாவையும் செய்து முடிக்கப் போகிறார் உனக்காய் கத்தர் யாவையும் செய்து முடிக்கிறார் அதானே எங்களுக்கு தலைப்பு உன் பட்சத்தில் இருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கி அப்படியே பார்க்குறீங்களா என்னங்க சிஸ்டர் நிறைய மறாக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சிஸ்டருக்கு மட்டுந்தான் நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நடக்குங்க அவர் சொல்லு ஆகும் அவர் கட்டிலடன்னு இருக்கோங்க நான் இப்படி தாங்க நினச்சேன் எனக்கு என்ன நடக்க போகுது எனக்கு என்ன செய்ய போகிறாரு ஐயோ எல்லா நிகழ்ச்சியும் போயிட்டே இருக்குது இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிய போதே நான் நினச்சேங்க ஆனால் கர்த்தர் அங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க கர்த்தர் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே கர்த்தர் நேர்த்தியாக கொடுத்தாருங்க என் சபை பிள்ளைகளுக்கு சாரி எடுக்கணும் என் சபை பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும் என் சபையில் மற்றவங்களுக்கு விதவைகளுக்கு உதவி கொடுக்கணும் அனாதைகளுக்கு உதவி செய்யணும் இல்லை நான் என்ன செய்ய போகிறேன்னு நினச்சங்க ஆனால் கர்த்தர் பார்த்தாருங்க என் அன்பு மகளே நான் எல்லாத்தையும் நான் செய்கிறேன் நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் செய்கிறேன் நீ கவலைப்படாத ஒருத்தர் மூலிமா கத்தர் இந்த விதவிகளுக்கு புடவை எடுத்து கொடுக்க உதவி செய்தாருங்க எல்லாம் கத்தர் செஞ்சாருங்க மீதி ஒன்றும் நான் வச்சிடலங்க எல்லாம் வர 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 எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யாரெல்லாம் ரோட்டில் உட்காந்து அம்மா சொன்னாங்க பிச்சு எடுத்துகிட்டு அம்மா குளுருதுமா எனக்கு ஒரே ஒரு புடவை இருந்தால் கொடுமா போத்திக்கிறதுக்கு ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன் என் அன்பு தேவைய பிள்ளைகளே என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை தாங்க நீங்கள் ஆசைப்பட்றீங்களா என்னோடு கூட சேர்ந்து அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஆசைப்பட்றீங்களா என்ன அன்றுவெடி பிள்ளைங்களே இந்த சுரேஷ் வைலட் அவங்க கிட்ட சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிற அவங்கள பற்றி அந்த ஒரு விதவை ஃபேமிலிக்கே கிறிஸ்மஸ்க்கு அவங்க தாங்க தாங்கினாங்க ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா கத்தர் உங்களையனை நேசிக்கிறார் கண்களை முடி ஜெபிக்கலாமா கத்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும் கத்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் உனை கண்ணோக்குகிறார் கத்தர் உனை பண்படுத்த போகிறார் உன் குறைகளெல்லாம் கத்தர் மாற்றி கத்தர் உங்களை நிறைவாக்கப் போகிறார் கண்களை முடி கத்தை நோக்கி பார்க்கலாமா நம் ஏசு நல்லவ ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போ

நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்காய் நன்றியப்பா முடி பிள்ளைகள் இந்த சேனலை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா எனக்கு செய்தப்பா நன்மைகளை முடி பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா அவர்கள் பட்சத்தில் இருந்து எல்லா எல்லாவற்றையும் நீ சங் நன்மைக்கு ஏதுவாய் நீங்கள் நடத்தி முடிக்கப்படியாய் நான் செபிக்கிறேன் நான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்களுடைய எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க என்று சொன்னீங்களே பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்படி எல்லையை பெருக பண்ணி அப்படி சமாதானத்துக்குள்ளே நன்மைனால இறக்கங்களால் முடிசூட்டி நீங்கள் வழி நடத்துங்கப்பா எல்லாவற்றையும் பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ஏசுவின் மொழிஜிபு கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ கத்தரவுங்களை ஆஸ்ரோதிப்பார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வழியில் என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஊழியத்தை பற்றி நீங்கள் விசாரிக்கலாம் கத்தரவங்களை ஆஸ்ரோதிப்பார் காட் யூ